So hey friends, welcome back to another video. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு வீடியோ உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம யூஸ் கார் போடுற மாதிரி இந்த வீடியோ இல்லை, பட் எல்லாருக்கும் அப்சல்யூட்லி எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்க போகுது. நம்ம எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் மோஸ்ட்டாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி எங்கே பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் கவர் பண்ண மாட்டோம், எல்லா மார்க்கெட்டில் என்னென்ன யூஸ் கார் இருக்கோ எல்லாமே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் Chevrolet இருக்குது, Nissan இருக்குது, Fiat இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பிராண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சர்வீஸ் இல்லை, அதனால் இந்த வண்டியெல்லாம் காமிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நானும் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த எல்லா பிராண்ட்ஸ்க்கும் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே நேரத்தில் என் கசினோட வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஸோ அதனால் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த வண்டியை நான் எடுத்துன்னு போகிறேன். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியட்லேருந்து லீனியாக இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த பியூட்டி நான் எங்கே சர்வீஸ் பண்ணலான்னு சூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லொக்கேஷன் வந்து ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் சமயத்தில் எந்த பெஸ்ட் இடம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் என் வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நான் வந்து லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டேன். எந்த இடத்துல சர்வீஸ் பண்ணலான்னு சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா GoMechanic சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ GoMechanicோட எல்லா அட்ரஸ் எல்லாமே நான் எங்கே வந்திருக்கேன் கீழே வந்துடும் உங்களுக்கு லிங்கோட. ஸோ GoMechanicல எப்படி நம்ம வண்டியோட இன்றைக்கி சர்வீஸ் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி நீங்கள் சார்? நல்லா இருக்கேன் சார். சார் உங்கள் நேம் சார்? பாலமுரளி சார். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பாலா சார் வந்து எல்லாமே அசிஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ சார், இப்போ வந்து GoMechanicல நம்ம என்னென்ன சர்வீசஸ் பண்ணலாம் சார்? வண்டியை ஃபுல்லாக நம்ம டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் சர்வீஸ், பேசிக் சர்வீஸ், ஸ்டாண்டர்ட் சர்வீஸு, காம்ப்ரஹென்சிவ் சர்வீஸு, இது இல்லாமல் நம்ம டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் ஜாப்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ரன்னிங் ரிப்பேர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் சார். எல்லாமே நீங்கள் எல்லாமே பண்ணுறோம் சார். ஸோ இப்போ GoMechanicல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா சார்? ஆமாம் சார். அது என்னென்ன ஆப்ஷன் சார்? ஃபஸ்ட்டு பேசிக் சர்வீஸ். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து பீரியடிக்கெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதில் ஆயில் ஃபில்டர் மாற்றி விட்டு கம்ப்ளீட் வந்து 60 பாயிண்ட் ஜென்ரல் செக்அப் பண்ணுவோம். பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம வெஹிக்கிள் கொடுத்துருவோம். இது வந்து பேசிக் சர்வீஸில். ஓகே சார், இந்த பேசிக் சர்வீஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பண்ணணும் சார்? இல்லை மந்த்ஸ் நம்ம வந்து ஒரு 6 months ஆர் 5000 கிலோமீட்டர்ஸ். 6 months ஆர் 5000 கிலோமீட்டர். அடுத்து என்ன சார் பேசிக்? அடுத்து என்ன சார்? பேசிக் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சர்வீஸ்ன்ட்டு. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 year அந்த இதில் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே சார். அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, அது இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து பிரேக்ஸ் க்ளீனிங் வரும். அப்புறமேட்டு வந்து கூல் அண்ட் டாப் அப், இதே 60 பாயிண்ட் ஜென்ரல் செக்அப் வரும். ஓகே, கம்ப்ளீட்டு வந்து செக்அப் வரும் அதில். ஸோ இதுக்கு இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் சர்வீஸில் இருக்கா சார்? ஆமாம் சார், எல்லாமே ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன சார்? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் சர்வீஸ். அது கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ், எவ்ரி 20,000 மேஜர் சர்வீஸும் போகும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு, அதில் இல்லாதது பார்த்தீங்கன்னா வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் பண்ணுவோம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர் அடிஷ்னலாக மாற்றுவோம். இன் அடிஷன் டு ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் தவிர ஓகே ஃபியூல் ஃபில்டர் மாற்றுவோம். அப்புறம் அலைன்மெண்ட் பேலன்சிங் பண்ணுவோம். அப்புறம் கம்ப்ளீட் 60 பாயிண்ட் ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு ஏசி ஃபில்டர் க்ளீனிங்கு தரவுலேயே வந்து எல்லாமே நமக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ்ல எல்லாமே. ஆமாம், காம்ப்ரிஹென்சிவ்னா கம்ப்ளீட்டு எல்லாமே கவர் ஆகிடும், வைட் ரேஞ்ச். ஓகே சார், ஃப்ரெண்ட்ஸ் 3 பேக்கேஜ் இருக்குது. அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துறோம். எங்களோட வெப்சைட்டில் கூட அது உங்களுக்கு இருக்கும். ஸோ சார், இப்போ வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ இப்போ GoMechanicக்கும் அடுத்த சர்வீஸ் ஏன் நம்ம வந்து கஸ்டமர் ஒரு GoMechanic அப்ரோச் பண்ணோம் சார்? பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, ரைட்டுங்களா. நம்ம வந்துட்டு அது இல்லாமல் வந்து டிரான்ஸ்பரன்சி. நம்ம கஸ்டமர் வந்து டைரெக்டாகவே வந்து நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோங்கிறத டைரெக்டாக பார்க்க முடியும். அது இல்லாமல் எவ்ரி பார்ட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறக்கூடியது, ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அலைன்மெண்ட் ரிப்போர்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அவருக்கும் ஃபோட்டோஸ் ஈச் அண்ட் பார்ட் வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறத அவருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அவருக்கும் வந்து அப்டேட் வந்து குயிக்காக வந்து உடனுக்குடனே அவரும் நாலேஜுக்கு போயிடும். அது இல்லாமல் அவரும் வந்து வந்து பார்க்கலாம், நேராக ஒர்க் ஷாப்பில் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ எல்லாம் ட்ரான்ஸ்பரன்சி, எல்லாமே ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும், எதுவுமே இது இல்லாமல் இருக்கும். காஸ்ட் வைஸ் என்ன பெனிஃபிஷியலாக இருக்கும் சார் GoMechanic? காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் சார். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீலரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 40% காஸ்ட் சேவிங்காக இருக்கும். நம்மளது 40% காஸ்ட் கண்டிப்பாக சேவிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு கிரேட் டீல் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே மேஜர் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் GoMechanic அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிப்பேன். ஸோ இப்போது சார் வந்து நம்ம யூஸ் காஸ்ட் வீடியோ நிறைய பண்ணுறோம் நம்ம சேனலில். ஓகே, ஸோ இப்போ வந்து Chevrolet நிசான்லாம் காமிச்சா வந்து சர்வீஸ் இல்லைன்ட்டு யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த வண்டிக்கு சர்வீஸ் இல்லையா, இல்லை GoMechanic நம்ம சர்வீஸ் பண்ணலாமா சார் அந்த வண்டி? இல்லை, எல்லா வண்டிக்கும் நம்ம பண்ணுறோம் சார். மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ், ஆல் வெயிட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நம்ம வைட் ரேஞ்ச் எல்லாமே நம்ம பண்ணுறோம். எல்லா வண்டிக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். எல்லாமே பண்ணுறீங்க, பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள், பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம சேனல்லேயே மேஜர் கொஸ்டினோட ஆன்சர் இன்னைக்கு சார் கொடுத்துட்டாரு பாலா சார். உங்களுக்கு GoMechanic பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் எங்ககிட்ட வந்து கார் சர்வீஸ் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ சார் ஒரு வண்டி வருதுன்னா அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வெஹிக்கிள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மேலே வந்து ஜாப் கார்டு வந்து போடுவோம். அவர் நம்ம கார்டு போட்ட உடனே அடுத்த நிமிஷம் அவருக்கு கஸ்டமருக்கு அவரோட வெஹிக்கிளோடைய இன்வென்ட்ரி ஃபோட்டோஸு, என்னென்ன நம்ம கிலோமீட்டர் ரீடிங்கு, ஃபியூல் லெவலு, அப்புறமேட்டு வெஹிக்கிளில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து இன்வென்ட்ரி அவருக்கும் வந்து ஜாப் கார்டு வந்து டிஜிட்டலி ஜாப் கார்டு வந்து அவருக்கு உடனே அவருக்கும் சென்ட் ஆயிரும். ஓகே, அது இல்லாமல் நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஜாப் கார்டு கஸ்டமரோட வாய்ஸ் கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நோட் பண்ணி அந்த ஜாப் கார்டில் டிஜிட்டல் ஜாப் கார்டில் நான் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம டீமுக்கிட்ட கொடுத்துருவோம். டீம் வந்து நம்ம அந்த கன்சிடர்டு சர்வீஸ் எடுத்து அவங்களுக்குள்ள ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே நமக்கு என்ன நீட் சர்வீஸ் கஸ்டமர் என்ன சர்வீஸ்க்கு வந்திருக்கோ அதுக்கு உண்டான ஒர்க்கு ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசிக்காக ஜென்ரல் செக்கப்பு, ஆயில் டிப்ரெஷன், அது மாதிரி என்னென்ன பொருள் மாத்திரமோ அது எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து அப்பப்போ கஸ்டமருக்கு அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம ஃபைண்ட் ஹவுஸ்ட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் வந்து அடிஷ்னலி அப்ரூவல் லிஸ்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கனாக்கா PDF ஃபார்மேட்டில் நம்ம வாட்ஸ்அப்பில் அவர் அப்ரூவல் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுடுவோம். அதை பார்த்துட்டு அவர் அப்ரூவல் கொடுத்த வாட்டி நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து அடிஷ்னலி ஜாப்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த பண்ணக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸுமே திருப்பியும் அவருக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேனுவலாகவும் சரி டிஜிட்டலையும் சரி ரெண்டுமே வந்து அப்டேட் பண்ணிடுவோம். டைமிங் டீவியேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதுவும் முன்கூட்டியே அவருக்கு வந்து அப்டேஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பேசிக்காக ஹேசில் ஃப்ரீ, எல்லாமே ஹேசில் ஃப்ரீ. கஸ்டமருக்கு வந்து இங்கே விட்டுருக்கோம் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு வந்து ஒரு டென்ஷனோடு இருக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அவர் உட்காந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன வண்டியில் அவர் ஒர்க் பண்ணுறாங்க என்னங்கிறத. ஸோ சார் இன்றைக்கி நான் வந்து Fiat கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து இப்போ யார் சார் சர்வீஸ் எல்லாமே பார்க்க போகிறாங்க? நம்ம வந்து ப்ராப்பர்லி ட்ரெயின்டு பர்சனல் தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே, ஆல் கார்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸுக்கு உண்டான ட்ரெயின் பண்ண பர்சனல் சீனியர் டெக்னீஷியன் இருக்குது. அப்படி அவங்க தான் வந்து கன்சர்ன் வண்டியை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அவங்க அட்டன் பண்ணி வண்டியில் இருக்கக்கூடிய கஸ்டமர் வாய்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்சர்வேஷன் ஏதாவது இனி அடிஷ்னலி இருந்துச்சுன்னா அதையும் நாலேஜ் கஸ்டமர் நாலேஜ் கொண்டு போவோம். பார்த்துட்டு கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா பண்ணிடுவோம், இல்லாட்டினா அவர் ரெக்வஸ்ட் நாலேஜுக்கு வந்து ஃபீட்பேக்கில் போட்டு நாங்கள் அனுப்பிச்சுட்றோம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டில் நம்ம வண்டியோட ஒர்க் எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலை நடக்கும்போது நம்ம இங்கே என்னென்ன வண்டி என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா Hyundaiலேருந்து Verna இருக்குது, அப்புறம் இங்கே Hyundaiலேருந்து I20, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாலா சார் சொன்ன மாதிரி அங்கே டாட்டா உங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த சைடும் பாத்தீங்கன்னா Tata இருக்கு, Nano இருக்கு. Different varieties of brands ஓட வண்டி இங்க currently service நடந்துட்டு இருக்குது. So நிறைய type of வண்டிஸ் இங்க இருக்கு. So minorல இருந்து major work எல்லாமே இங்க நடக்குது friends. So அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வண்டி parts எல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. So இங்க Volkswagen Vento கூட நீங்க பாருங்க. Painting jobல இருந்து அப்புறம் நிறைய wheel change, wheel alignment எல்லாமே sir already சொன்ன மாதிரியே எல்லா jobs நீங்க கூட பார்க்கலாம் இங்க. Swift அப்புறம் Safari எல்லாமே like old வண்டிஸ் கூட பழைய வண்டிஸ் கூட எல்லாமே அவங்க பண்றாங்க friends. 15-20 years old வண்டி கூட அப்புறம் லேட்டஸ்ட் வண்டிஸ் எல்லாமே இங்க கோ மெக்கானிக்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா சர்வீஸ் இங்க அவைலபிளா இருக்கு. So friends, நம்ம கோ மெக்கானிக்கில் வந்து ஒரு 3 to 3.5 hours ஆகுது. ஸோ இப்போ வண்டி வந்து கம்ப்ளீட்லி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேலை எல்லாம் நடந்தது எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ ப்ரோ நம்ம வண்டியில் என்னென்ன வேலை ப்ரோ நடந்தது? பிரேக் ஷூவில் டாப் அப் பண்ணிக்கிறோம், கூலன் டாப் அப் பண்ணிக்கிறோம், ஏர் ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம், பிரேக் பேட்ஸ், பிரேக் ஷூ கிளீனிங் எல்லாம் கிளீனிங், ஏன்னா இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட், ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட், ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபியூவல் ஃபில்டர் செக்கிங், கூலன் டாப் அப், வைப்பர் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட், பிரேக் ஃப்ளூயிட் டாப் அப், இது எல்லாமே நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ எல்லாருக்கும் தெரியும் கார் வாஷ், நம்ம காரை வந்து புதுசாக ஆக்குறது. ஸோ வாங்க நம்ம கார் வாஷ் பே ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்வீஸோட ஒர்க் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வண்டி இங்கே வந்துருக்குது, அதாவது வாஷிங் அண்ட் இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வாஷ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயங்கரமான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வாஷிங்கோட கிளிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டியோட கார் வாஷ் கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருந்தது முன்னாடி கார் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவில். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக. ஸோ இவ்வளோ நாளாக என் கசின் கூட வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு காசு அதிகமாக செலவாகும் அப்படியே வச்சுருந்தான். பட் இன்றைக்கி அவனுக்கு நான் வந்து 40% சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். கோ மெக்கானிக்கில் ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 40% நீங்கள் வந்து காஸ்ட் சேவிங்ஸ் பண்ணுவீங்க மற்ற இடத்தோட இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ அதுவே மெயின் பெனிஃபிட் உங்களுக்காக. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், டிரான்ஸ்பரண்ட், அப்புறம் ஒரு ஹேசல் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க இவங்க. எல்லாமே டைம் டு டைம் உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வண்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கூட உங்களுக்கு டிஜிட்டலி கூட அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் பண்ண மாதிரி நீங்களும் வந்து கோ மெக்கானிக்கோட ட்ரஸ்டட் சர்வீஸை செக் அவுட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். உங்கள் காரோட பிராண்ட் அப்புறம் மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய சர்வீசஸ் அவங்க டிஸ்பிளே ஆகும் அதில். ஸோ நீங்கள் வந்து என்ன சர்வீஸ் உங்களுக்கு உங்கள் காரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏசி சர்வீஸிங் இருக்குது, அப்புறம் பெயிண்ட் ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் அண்ட் டேட் செலக்ட் பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 3 simple ஈஸி ஸ்டெப்ஸில் உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடும். ஸோ நீங்களும் உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் உங்கள் கார் சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். ஸோ எப்போ நம்ம சேனல் என்னன்னு தெரியும். ஸோ சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டுருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.